இதுல 94% தான் இருக்கு. தாமு பேசிட்டு இருக்காரு போல இருக்கு. இந்த காலத்த தலைமுறைக்கு பொங்கல் எவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கு பாப்போமா. ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டி எப்படி பொங்கல் செய்யறதுன்னு கேட்போம். அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னு பாப்போம். ஓகே, இதோ ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு கேள பாக்கத்துல வந்திருக்காங்க. இவங்கள கேட்போம், ஒரு பொங்கலை எப்படிமா செய்யறது, செய்முறை மட்டும் சொல்லுங்க. அண்டையில பொடுகோட வந்திருக்கேன் பாக்குறீங்க. நீங்க கருவேப்பிள்ள ஓகே. அந்த முக்கியமான தருணத்துக்கு வந்துட்டோம். பொங்கலோட அந்த மெயினான விஷயமே அது பொங்கி வரும்போது எல்லாருக்கும் கூடி நின்று பொங்கலும் பொங்கல் செய்து பண்றதும். ஏப்பா பொங்கல் வந்ததுக்கு அப்புறம் நீ சாப்பிட வேண்டியதுதான். இப்போதைக்கு பாலு. ஓகே, அடுத்ததான ஒரு முக்கியமான கேள்வி அப்பா கேட்டிருக்காரு, பொங்கல்ல எதுக்காக பால் ஊத்துறாங்க அப்படின்னு கேட்டு போயிருந்தீங்க. சொல்லுங்க, பால் ஊத்துறோம் போவோம். பொங்கல்ல எதுக்காக பால் ஊத்துறாங்க? பொங்கி வரும், அரிசி போட்ட பொங்கல் பொங்கி வராதா? பொங்கல்ல எதுக்காக பாட்டி பால் ஊத்துறோம்? சீக்கிரம் பொங்கிறதுக்காக பால் ஊத்துறாங்க. அதாவது அவங்க சொன்ன மாதிரி பொங்கல்ல வந்து பால் ஊத்துறது காரணம் அது அழகா பொங்கி வரும். இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ அதை சூரிய பகவானை வைக்கும் போது பொங்கல் சொல் அந்த குலவு சத்தமும் இப்போ தான் கொடுப்பாங்க. இப்போ கொடுக்க போகிறீங்க குலவு சத்தம், கொடுங்க குலவு சத்தம் கொடுங்க. யாரெல்லாம் கொடுக்க முடியும், நல்ல சத்தமாக கொடுங்க. ஆ குளம் போடுங்க 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 போடுங்க. மதுரை பாருங்க எப்படி போடுறாங்க, அப்புறம் மதுரை வேறுங்க. வேண்டாமா, அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஓகே, குளம் எதுக்கு குளம் படுத்திட்டு வரோம்? ஆமாம் ஆமாம், ஏன்னா குழம்பு போட்டாலும் திண்டு வரான், குழம்பு கரண்டியை தூக்கி போட்டாலும் திட்டு வரான். அதுதான் சொன்னாங்க, சரிதான். நம்ம எதுக்கு அவங்க வீட்டுக்காரு பாட்டி குழம்பு போடுறீங்களா? போடுங்க. இல்லை திடீர்னு ஆம்புலன்ஸ் வந்தால் ஒரு ஆர்ன் அடிக்கலாம், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டோன். வெரி வெரி குட். குழம்பு சத்தமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கேப்பா. அடுத்தது
அடுத்து என்னப்பா கேள்வி இருக்கு, சமையல் சம்பந்தமா ஏதாவது கேளுங்க. பொங்கலுக்கு மூணு விதமான பொங்கல் இருக்கு. ஆமா, மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், தை பொங்கல், சக்கரை பொங்கல், வெண் பொங்கல், கல்கண்டு பொங்கல். சக்கரை பொங்கல், வெண் பொங்கல், கல்கண்டு பொங்கல். இப்ப நம்ம செய்ய போற பொங்கல் என்ன பொங்கல்? சரியான ஒரு கேள்வி பாப்பா. என்ன பொங்கல்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன பொங்கல் நம்ம செய்யறோம்? வெண் பொங்கலாம். அப்பு இல்ல, சாரி, கல்கண்டு பத்தி வேற ஏதாவது சொல்ல. சரி, வேற யாரு கரெக்டா சொல்றா? மூணு பொங்கலையும் சொல்லிட்டு அப்ப ஏதாவது ஒன்னாதானே இருக்கும். இந்த கல் கட்சி, இந்த சக்கரமா பண்ணிக்கல, இந்த சக்கரை பொங்கல்ல சக்கரை பொங்கல் பாசி பருப்பு இருக்கா இல்லையா? சரியான ஒரு கேள்வி. இதோ மாட்டத்தாவணியில் இருந்து என்னுடைய அன்பு அக்கா, ரொம்ப முக்கிய ஏரியா போயிருக்கு. பாசி பருப்பு இருக்கா இல்லையா? பாசி பருப்பு, பாசி பருப்பு, பாசி பருப்புன்னா என்னன்னா, அதாவது சார், அதை பொங்கல்ல போடலாம், இல்லைனா ஒரு கோர்த்து செயின் மாதிரி போட்டுக்கலாம், அதானே பாசி பருப்பு? பாசி 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 பருப்பு வேற பேர் இருக்கா சார்? ஏதோ ஒரு சிறு சிறு பண்றாங்க, எனக்கு தெரியல. சிறு பருப்பு, சிறு பருப்பு, கரெக்ட், சிறு பருப்பு. என்னக்கா இங்கே வந்து ஏதோ விளையாண்டு இருக்கு ஜாலியாக? எட்டி பார்த்துட்டு எது செல்ஃபி எடுக்க வர மாட்டானா? செல்ஃபி எடுக்கவா வந்தேன். அது அங்கே ஒரு அக்கா அங்கே வச்சு நெயில் பாலிஷ் போட்டுருந்தாங்க. ஓகே, இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன், கேளுங்க. சொல்லு, நம்ம எல்லாம் சப்பாத்தி வீட்டில் செய்கிறோம். ஆமாம், அது கோச்சிக்கிட்டு வரட்டி மாதிரி நிற்கிது, கரெக்டா? கரெக்ட். ஆ ஆமாம், ஆமாம் சொல்லுங்க. ஏன்னா எவ்வளோ பேர் ஆமாம் கேட்டுங்க? மாவு பிசையும் போதே கொஞ்சம் ஆயில் போட்டு சேர்த்து பிசைஞ்சோம்னா நல்லா மெதுவா வராது. அங்க ஒருத்தவங்க காலால பிசைஞ்சா நல்லா வரும். வெந்நீர் சுடு தண்ணி ஊத்தி பேசலாமா? நீ பசங்க சப்பாத்தியம்மா யார பார்த்து போடாது? சோடாவா? சோடா ஊத்தி பேசலாமா? கோழி சோடா ஊத்தி பேசலாமா? சப்பாத்திக்கு ஒரு சப்போஸ் ஒரு அழகு கோதுமை மாவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 50% வாட்டர். அதே அரைப்பு தான் போடணும். போட்டு நல்லா கலந்துட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு. அப்போ இப்போ இந்த அரை உப்புன்றீங்கல்ல, இப்போ அந்த ஃபுல் அந்த உப்பை வந்து வெட்டணுமா? ரெண்டு அரையா? அங்கெல்லாம் படுத்துறா, இங்கேயும் படுத்துறா. அரை உப்புனா சிறிது, அரை டீஸ்பூன், அரை டீஸ்பூன் நான் போட்டால் போதும். சப்பாத்தி மிருதுவாக வரும். வேற ஏதாவது சமையல்ல சந்தேகம் இருந்ததுனா இப்ப உடனே கேட்டுருங்க. ஒரு அரிய வாய்ப்பு, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, ஒரு அற்புதமான தலைவர் நம்ம கிட்ட இருக்காரு. சமையல்ல என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டுருங்க, அதுக்கப்புறம் யோசிக்காதீங்க, ஆள் இருக்க மாட்டாங்க. சமையல் சந்தேகம் இருக்கா? என்னக்கா? ஐயோ, இந்த சமையல் உங்களால கிளியர் பண்ண முடியாது. அது வீட்டுக்கார சமைக்க வைக்கிறதுக்கு என்ன பாருங்க. என்ன பண்றது? அதே மாதிரி சீரக சம்பாக்காலும்
அதே நம்ம பொன்னி அரிசியா இருந்தா ஒண்ணுக்கு ரெண்டு, ஒண்ணு பொண்ணு ஊற்றும் போது உதிரி உதிரியா வரும் நல்லா கண்டிப்பாக மதுரை, திருச்சி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் இந்த மாதிரி எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஓகே, இப்போ மதுரை, நீங்க மதுரை பதில் சொல்லாதீங்க, நீங்க சொல்லாதீங்க. மதுரையில ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ் இருக்கு, அதாவது ஒரு ஃபேமஸான டிஷ் இருக்கு, அது வந்து சாப்பிடும் போதே மனசெல்லாம் திருப்தியா இருக்கும். இல்ல மதுரையில ரொம்ப பாப்புலரான பருத்தி பால், அங்க ஒருத்தர் கள்ளிப்பால் கறி தோசை பாரம்பரியமா சொல்றாரு. ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ஒரு விஷயம் மதுரை. உங்க பொன்னான வாயால சொல்லுவீங்களா? ஆயிரம் மீன் குழம்பு, அதாவது அந்த வரிகை மீனை பிடிச்சி படியில தான் கொடுப்பாங்க. ஒரு காலத்துல வைகையில தண்ணி அப்படி வரும்போது மீன் அப்படி பாஞ்சு வரும். நானும் மதுரை தான், அதனால சொல்றா இல்ல, பொடி பொடி தான் நெத்திரி ஐயரெல்லாம் பாஞ்சு பாஞ்சு வரும். அடுத்து குங்கும ஃபுட் இருக்கு, பனானா ஃபுட் இருக்கு, அதே மாதிரி மாப்பிள ஃபுட் இருக்கு, அந்த பிராமின் ஃபுட் இருக்கு. நம்ம நம்ம சைட்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5000 வெரைட்டியான சாப்பாடு இல்லை. எக்கச்சக்கமான உணவு பொருட்கள் நம்ம ஏரியால தான் கிடைக்குது அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. பொங்கல் பொங்கிட்டு இருக்கா? அப்படியா, வெள்ளம் போட்டா அவ்வளவுதானா? வா சூப்பர். வெள்ளம் போடுறது கூட ஆண்டி ஹேண்ட் பேக்கை போடுறாங்க கொஞ்சம் பாருங்க. பாராட்டல சில முக்கியமான விஷயங்கள் தான் சொல்ல போறேன். நீங்க கண்டிப்பா வந்து இதை நீங்க ஃபாலோ பண்ணணும், வீட்டில் போயிட்டு ஃபாலோ பண்ணலாம். எனக்கு அப்படின்னா நீங்க தான் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும், வாழ்நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும், அதே மாதிரி திருப்தியா பீஸ்ஃபுல்லா இருக்கணும். நான் சொல்ல போற விஷயம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வெயில் காலம் பயங்கரமா இருக்கு. இப்போ நிறைய குட்டீஸ் இருக்காங்க, குட்டீஸ் பதிலாம் பெரியவங்க இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, பேபி நாளைக்கோ இல்லை நாளைக்கோ உடனே வேப்பம் கொழுந்து, வேப்பம் கொழுந்து இருக்கு இல்லையா, வேப்பம் கொழுந்து தெரியுமா? வேப்பம் கொழுந்து, வேப்பம் கொழுந்து, வரளி மஞ்சள், வரளி மஞ்சள், ஒரு கல் உப்பு, கல் உப்பு போட்டு அக்னியில் ஒட்ட ஒட்ட அரைச்சி ஒரு உருண்டை எடுத்து சக்கையில் உருட்டி இந்த குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் அம்பை நோய் சொல்லக்கூடிய நோய் வரவே வராது, ஒரு வருஷத்துக்கு வராது. ஒரே ஒரு நாள் வந்து கொடுத்தா போதும், அந்த வேப்பம் கொழுந்து, வரளி மஞ்சள், கல் உப்பு, சத்தியமா அந்த அமை நோய் வராது.
அதனால உங்க குழந்தைங்களை நம்ம பார்த்தாப்பேன், நம்ம குழந்தைங்க நம்ம தான் ஜாகிரதையா பாதுகாக்கணும், வெயில இருந்து பாதுகாக்கிறதுக்கு இதுதான் சிறந்த மருந்து, அருமையான மருந்து. சக்கரை பொங்கலை போட்டுக்கிறது அரிசி வெள்ளம் ஏலக்காய் பொடி அப்படின்னு முந்திரி பருப்பு நெய் திராட்சை நான் சாப்பிட்டது கரெக்டா முந்திரி வர வந்தது.